ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பாருங்க, ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். பிஎம் கிசானுடைய ருபீஸ் 2000 வந்து 11th இன்ஸ்டால்மெண்ட் நிறைய பேருக்கு வரலை, அதேமாரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து 11th இன்ஸ்டால்மெண்ட் வரலனா அதோடைய ரீசன் என்ன, அதோடைய காரணம் என்ன, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சப்போஸ் எனக்கு வந்து 11th இன்ஸ்டால்மெண்ட் வரலனா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் 11th இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். உங்களுக்கு அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய சேனல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு, பிஎம் கிசானுடைய 11th இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி வராதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் உண்டு, அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் பார்ப்போம். பிஎம் கிசானுடைய ஹோம் பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க, pmkisan.gov.in. அது லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இந்த பேஜில் வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கீழே பாருங்க பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் இருக்கும், அது அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து அக்கௌண்ட் நம்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆதார் நம்பர். ஸோ ரெண்டு வச்சு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்க முடியும். உங்களுடைய சப்போஸ் நீங்கள் ஆதார் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா எங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க, கொடுத்துட்டு கெட் டேட்டா டைப் பண்ணுங்கள். நீங்கள் கெட் டேட்டா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரியுடைய கம்ப்ளீட் அப்ளிகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும், உங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பேஜில் தான் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது. கீழே பாருங்கள், நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நான் சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே ஆக்டிவ்ல இருந்து இங்கே வந்து எந்த கமெண்ட்டும் இல்லைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்க்டு இல்லை வெரிஃபைடு வரும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு 11th இன்ஸ்டால்மெண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல வரும் உங்களுக்கு. அப்படி இல்லை சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீசன் இல்லாமல் இன்ஆக்டிவ் அப்படி ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட இன்ஆக்டிவ் ரீசன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் கொடுத்துருப்பாங்க, அந்த ரீசன் படிச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ரீசன் படிச்சுட்டு அந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இங்க வந்து இன்ஆக்டிவ் நிறைய பேருக்கு இருக்குங்க, இங்க ரீசன் கொடுத்துருக்காங்க தி பெனிஃபிஷரி இஸ் டாக்ஸ் பேயர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 11th இன்ஸ்டால்மெண்ட் 2000 ருபீஸ் வரல. சப்போஸ் இங்க இன்ஆக்டிவ்னு போட்டு இங்க வந்து பெனிஃபிஷரி இஸ் அ டாக்ஸ் பேயர்னு வந்துருந்தா கமெண்ட் வந்தா உங்களுக்கு அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டாக்ஸ் பே பண்றீங்க, அதனால தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட் பண்ணலாம் அக்கௌண்ட்ல. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ நீங்கள் பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸ் லாகின் பண்ண உடனே இங்கே வந்து ஆக்டிவாக இன்ஆக்டிவான்னு செக் பண்ணிக்கும் அக்கௌண்ட். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருந்தால் உங்கள் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 11th இன்ஸ்டால்மெண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. அதே மாதிரி கீழே பாருங்கள், உங்களுக்கு 11th இன்ஸ்டால்மெண்ட்டுடைய அப்டேஷன் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இன்ஸ்டால்மெண்ட் 1, 2, 3, 4லாம் வந்திருக்கு உங்களுக்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து 10th இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்திருக்கு, இன்னும் 11th இன்ஸ்டால்மெண்ட் வந்து அப்டேட் ஆகலை உங்களுக்கு. ஸோ 11th இன்ஸ்டால்மெண்ட் அப்டேட் ஆகலைன்னா அதுக்கு வேற ரீசனாகவும் உண்டு உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து இகேஒய்சி பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ இகேஒய்சி நீங்கள் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா 11th இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பிஎம் கிசானுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐ கொடுத்துருக்காரு, மேபி அவருடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா வேற என்ன பேங்க் வந்து லிங்க் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த பேங்க்ல லிங்க் ஆயிருக்கும் ஆதார் கார்டுங்கிறது அந்த பேங்க்ல பாருங்க உங்களுடைய 11th இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது அக்கௌண்ட்ல உங்களுக்கு. அதே மாதிரி உங்க அக்கௌண்ட்டுடைய கீழே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th இன்ஸ்டால்மெண்ட் தான் காமிக்குது, 11th இன்ஸ்டால்மெண்ட் காமிக்கலன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்க இகேஒய்சி பண்ணிருப்பீங்க. பண்ணும் போது உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க்ல லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த 2000 ருபீஸ் கிரெடிட் ஆயிருக்கும் உங்களுக்கு. நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், சப்போஸ் உங்க அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அக்கௌண்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, அண்ட் உங்களுடைய பிஎம் கிசான் உடைய லிங்க் அக்கௌண்ட்ல வந்து 11th இன்ஸ்டால்மெண்ட் காமிக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய இகேஒய்சி நீங்க பண்ணும் போது உங்களுடைய ஆதார் கார்டுல எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 11th இன்ஸ்டால்மெண்ட் கண்டிப்பா கிரெடிட் ஆயிருக்கும். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்க நீங்க. நம்ம அடுத்த சினாரியோ பார்ப்போம். சப்போஸ் உங்களுடைய பிஎம் கிசான் உடைய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருக்கு, இகேஒய்சி நீங்க பண்ணிருக்க அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டா இருக்கு, ஆனா ஸ்டில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11th இன்ஸ்டால்மெண்ட் 2000 ருபீஸ் கிரெடிட் ஆகல. அப்படி ஆகாத பட்சத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பிஎம் கிசான்ல வந்து நீங்க ஹெல்ப் டெஸ்க்ல போயிட்டு ஒரு கிரிவன்சஸ் டிக்கெட் நீங்க ரைஸ் பண்ணணும். அந்த டிக்கெட் எப்படி நம்ம ரைஸ் பண்றது நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் நீங்க அகெயின் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. அந்த ஹோம் பேஜ் வந்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஹெல்ப் டெஸ்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு.
இந்த பேஜ்ல பார்த்தா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ரெஜிஸ்டர் குவெரி, நோ தி குவெரி ஸ்டேட்டஸ். ஸோ ரெஜிஸ்டர் குவெரின்றது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ண போறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போறீங்க. நோ தி குவெரி ஸ்டேட்டஸ்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ணிருக்கீங்க இல்லை கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க செக் பண்ண போறீங்க. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரேஸ் பண்ண போறோம். ஸோ அதனால ரெஜிஸ்டர் குவெரி நீங்க வந்து டிக் பண்ணிக்கங்க. நீங்க அது பண்ண பிறகு கீழே மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆதார் நம்பர், அக்கவுண்ட் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர். ஸோ நீங்க டிக்கெட் ரேஸ் பண்றதுக்கு நீங்க மூணு ஆப்ஷனுமே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஆதார் நம்பர் டிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் நம்பர் கொடுத்து கெட் டீடைல் கொடுங்க. நீங்க சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்றீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கெட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க மொபைல் நம்பர் கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு கெட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய குவரி ஃபார்ம் உடைய பேஜ். உங்களுக்கு இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஃபார்மனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஒருத்தர் செக் பண்ணி பாத்துங்க. இந்த ஃபார்மர் பாருங்க, ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அண்ட் ஆதார் நம்பர் வந்து ஆல்ரெடி வெரிஃபைல இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய பிரச்சனை பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டும் பிஎம் கிசான்ல இருக்க பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே சேம் தான். ஆனா ஸ்டில் அவங்களுக்கு வந்து 11th இன்ஸ்டால்மெண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகல. ஸோ அதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் ரேஸ் பண்ண போறாங்க. ஸோ இது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் உடைய கிரிவன்சஸ் டைப் இருக்கும். உங்களுக்கு இந்த கிரிவன்சஸ் டைப் கீழே இங்க இருக்கு பாருங்க. இந்த கிரிவன்சஸ் டைப்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க, அக்கௌண்ட் நம்பர் நாட் கரெக்ட், ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல், இன்ஸ்டால்மெண்ட் நாட் ரிசீவ், டிரான்சாக்ஷன் ஃபெயில், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அவருடைய பிஎம் கிசான் அக்கௌண்ட் நம்பரும் இகேஒய்சி பண்ணும் போது ஆதார லிங்க் ஆன அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே சேம் தான். ஸ்டில் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 11th இன்ஸ்டால்மெண்ட் ருபீஸ் 2000 கிரெடிட் ஆகல. ஸோ அவர் சூஸ் பண்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 11th இன்ஸ்டால்மெண்ட் நாட் ரிசீவ் சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணுவார். சூஸ் பண்ணிட்டு இந்த பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க டிஸ்கிரிப்டாவும் நீங்க எழுதணும், 11th இன்ஸ்டால்மெண்ட் வந்து கிரெடிட் ஆகல எனக்கு, என்னுடைய பிஎம் கிசானுடைய பேங்க் நம்பரும் ஆதார் கேஒய்சி பண்ணும் போது ஆதார் லிங்க் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ரெண்டுமே சேம் தான், பட் ஸ்டில் எனக்கு 11th இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட் ஆட்டோமேட்டிக்கா ரேஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சப்போஸ் நீங்க டிக்கெட்டுடைய ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணணும்னா நோ தி குவெரி ஸ்டேட்டஸ் அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டுடைய நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குவெரியுடைய ஸ்டேட்டஸ் நான் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11th இன்ஸ்டால்மெண்ட் வராம இருந்தா நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி 11th இன்ஸ்டால்மெண்ட் வராதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் உண்டு, நான் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் சப்போஸ் உங்க 11th இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுடைய பிஎம் கிசானுடைய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருக்கு, அதே மாதிரி இகேஒய்சி ஆதாருடைய லிங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருக்கு, 11th இன்ஸ்டால்மெண்ட் வரலன்னா கண்டிப்பா வந்து நீங்க டிக்கெட் ரேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய 11th இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் சொன்னாலும் சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்குன்னா நீங்க அந்த இன்ஆக்டிவ் உடைய ரீசன் என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க அது கண்டுபிடிச்சி அகைன் நீங்க வந்து டிக்கெட் ரேஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ரெகுலரா வந்து நியூ அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். இந்த வீடியோ வந்து நீங்க பேஷன்ஸா வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.